அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10வது படம் இயல் 5 கவிதை பிழையில் நீதி வெண்பாவிலேருந்து பார்க்க போகிறோம். போவோமா? போகிறதுக்கு முன்னாடி செயலை பற்றின ஒரு சின்ன விளக்கம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். அதுதான் உண்மை. நம்ம எந்த அளவுக்கு படிக்க படிக்க நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். புக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவும் பெற வேண்டும். இது ஒரு மனப்பாட பாடல், பார்த்துக்கலாமா? அருளை பெருக்கி அறிவை திருத்தி, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. இன்னொரு முறை பார்த்தலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. பாடலோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி, நம்மள் இருக்கும் அறியாமை அறிவின்மை இதெல்லாம் அகற்றி, அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். ஒரு மனிதனை சிறந்த மனிதனாகவும் உயர்ந்த மனிதனாகவும் பிறர் மதிக்கும் மனிதனாகவும் உயர்த்துவது கல்வி மட்டும்தான் இல்லையா? நமக்கு சிறந்த துணையாக இருப்பது நம்மளுடைய அறிவு. அந்த அறிவை தரக்கூடியது கல்வி தான். அந்த கல்வியை நம்ம எப்படி பண்ணணும்? போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. எனவே அதை போற்றி கற்க வேண்டும். சதாவதானம். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். அந்த சிறப்பு பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பாடல் ஆசிரியர் செய்கு தம்பி பாவலர். நூல்வெளி சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். ஏன்னா ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிறதா இவருடைய ஊர். 15 வயதிலேயே செயல் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியிருக்கார். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பட்டார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.